வணக்கம் மக்களே, கமெண்ட்ல ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ஏன் ப்ரோ ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ் பத்தின அப்டேட்ஸ் எல்லாம் பெரிய பெரிய டெக் சேனல்ஸ்ல கொடுக்க மாட்டாங்க? ரெட்மி நோட் 9 ப்ரோ அன்பாக்சிங் போடுறாங்க, கேமரா ரிவ்யூ போடுறாங்க, பேட்டரி டெஸ்ட் கூட பண்றாங்க, ஆனா நோட் 9 ப்ரோ மேக்ஸ் பத்தின அப்டேட்ஸ் எல்லாம் எதுவுமே கொடுக்க மாட்டாங்களே அப்படின்னு கேட்டுருவாங்க. அதுக்கான பதில் என்னன்னா, அவங்களுக்கு வந்து இன்னும் ரிவ்யூ யூனிட் கொடுக்கல, கிடைக்கல. அதனாலதான் அவங்க ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸோட அன்பாக்சிங் ரிவ்யூ எதுவுமே போடுறது இல்ல. மேபி 25ஆம் தேதி வந்துட்டு போன் லான்ச் ஆகுது, மார்ச் 25ஆம் தேதி. அன்னைக்கு வந்துட்டு C4 Tech, தமிழ் டெக் மாதிரியான சேனல்ஸ்லாம் அவங்க ரிவ்யூ பண்ணலாம், இந்நேரம் அவங்களுக்கு வந்து ரிவ்யூ யூனிட் கிடைச்சிருக்கும். பட் வந்து ஒரு சில கண்டிஷன் வச்சிருக்கலாம், போன் லான்ச் ஆனதுக்கு தான் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு அவங்க ரெட்மி சொல்லியிருக்கனால அவங்க வந்து அப்போ போடுறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதோட இன்னொருத்தர் கேட்டிருந்தாரு, உங்களுக்குலாம் எப்படிதான் ரிவ்யூ யூனிட்லாம் கிடைக்குது, டெக் சேனல் வச்சுருந்தா உங்களுக்குலாம் ஈஸியாக ரிவ்யூ யூனிட் கிடைச்சிருமா, நீங்களாம் மாசம் மாசம் புது புது ஃபோனாக யூஸ் பண்ணுவீங்களா, கொடுத்து வச்சிங்கடா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரிலாம் இல்லை ப்ரோ, ரிவ்யூ யூனிட் கிடைக்கலாம் ரொம்பவே கஷ்டம், ரொம்பவே அரிதான விஷயம் கூட. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருந்தாலே ஈஸியாக ரிவ்யூ யூனிட் கொடுத்துருவாங்க, இப்போலாம் 1 மில்லியன் இருந்தால் கூட ரிவ்யூ யூனிட் கொடுக்கறது இல்லை. ரிவ்யூ யூனிட் வேணும்னா நம்ம வந்து முதல் அவங்களுக்கு ட்விட்டர்லேயோ இல்லை மெயில் பண்ணணும், அந்த கம்பெனிக்கு இந்த மாதிரி சேனல் வச்சுருக்கோம் ரிவ்யூ யூனிட் கொடுங்க அப்படின்ட்டு. அதை பார்த்துட்டு தான் அவங்க கொடுத்தா தான் உண்டு, சேனல் வச்சிருக்கிறத பார்த்துட்டு சேனலோட க்ரோத்தை பார்த்துட்டு அவங்க கொடுத்தா தான் உண்டு, இல்லைனா ரிவ்யூ யூனிட்டே கிடைக்காது. நீங்கள் நிறைய டெக் சேனல்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 5 லட்சம் 6 லட்சம் சப்ஸ்கிரைப் கூட வச்சிருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு ரிவ்யூ யூனிட் கிடைச்சிருக்காரு, சொந்தமாக காசு போட்டு தான் வாங்கி ரிவ்யூ பண்ணிட்டு இருப்பாங்க. அதோட ரிவ்யூ யூனிட் வந்து வச்சுக்கிறதுக்கெல்லாம் இல்லை ப்ரோ, சும்மா 1 வாரமோ 10 நாளோ யூஸ் பண்ணிட்டு ரிவ்யூ பண்ணிட்டு மறுபடியும் அவங்களுக்கு கொடுத்துடணும். அது எப்படின்னா, ஒரு ஃப்ரெண்ட்டு இருந்து ஃபோனை கடை வாங்குற மாதிரி தான், அந்த டைம்ல ஃபோன்ல ஸ்கிராச் விழுந்தாலோ இல்லை கீழே கீழே போட்டு உடச்சிட்டாலோ அதுக்கான பெய்டும் சேர்த்து தான் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்தியாவை பொறுத்தளவுக்கு மோஸ்ட்லி இந்த ரிவ்யூ யூனிட்லாம் வச்சுக்கிறது கொடுக்க மாட்டாங்க, திருப்பி கொடுத்துடணும். மேக்ஸிமம் ஒன் ஆர் டூ டைம் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க வச்சுக்கிறதுக்கு. பட் ஃபாரின்ல நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்காக கொடுப்பாங்க. ஸோ ரிவ்யூ யூனிட் கிடைக்கலாம் ரொம்பவே கஷ்டம், அப்படியே கிடைச்சாலும் அதை வச்சுக்கிற முடியாது, திருப்பி கொடுத்துடணும். இந்த மாதிரி டெக் சேனல் வச்சுருந்தவங்களாம் வாழ்கிறாங்கடா, மாசம் மாசம் ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறாங்கடா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க, அப்படிலாம் இல்லை. எல்லாமே சொந்தமாக அவங்க காசு போட்டு தான் ஓன் ஃபோன் வாங்குற மாதிரி இருக்கும் இந்த டைமை பொறுத்தளவுக்கு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. இந்த கொரோனா வைரஸால் நிறைய ஸ்மார்ட் ஃபோனோட லான்ச்சஸ்லாம் தள்ளி போயிட்டுருக்கு, நிறைய ஃபோன்ஸ் போட ப்ரொடக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா வரலாறுக்கான அளவுக்கு ரொம்பவே சரிஞ்சிருக்கு, கொரோனா வைரஸோட தாக்கம் அந்தளவுக்கு உலகத்தில் இருக்குது. ஸோ புதுசாக எதுவுமே ஃபோன் லான்ச் ஆகலை, ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ண ஃபோன் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால் கண்டென்ட் எதுவுமே இல்லை. இந்த கமெண்டில் 2 பேர் கேட்டிருந்தாங்க, அதனால தான் இந்த வீடியோ பண்ணேன். இதே மாதிரி உங்களுக்கு டெக் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அதை பற்றின வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதை பற்றின வீடியோ போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.